அனைவருக்கும் வணக்கம். ஒன்பதாம் வகுப்பு திருக்குறள் இது வந்து யூனிட் எயிட்டில் கவர் ஆகும். ஏற்கனவே ஒன்பதாம் வகுப்பு திருக்குறள் 20 குறள் பார்த்தீங்கன்னா பாகம் 1னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துட்டு அதை பார்த்துக்கோங்க. திருக்குறள் படிச்சிங்க அப்படின்னா 9th திருக்குறள் 2 கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து பாகம் 2 சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, 2A, லேப் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்கும். இப்போ ரீசெண்டாக சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் 6 to 10 இருக்கிற சோசியல் 115 லெசனும், அது இல்லாமல் தனியாக வந்து லேப் அசிஸ்டன்ட் 100 லெசன் 6th to 10th வரைக்கும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க நம்ம சேனல் நம்பர் இருக்கு இல்லையா 9629905190 வாட்ஸ்அப் கால் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. திருக்குறள் போயிடலாங்களா. புல்லறி வான்மை ஏவவும் செய்கலான் தான் தேராதான் அவ்வுயிர். ஏவவும் செய்கலான் தான் தேராதான் அவ்வுயிர். போவோம் அளவும் ஓர் நோய். சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் சாகும் வரை உள்ள நோய். டிஎன்பிசி படிக்கணும்ல, ஒன்று அடுத்த சொல்லி கொடுத்து படிக்கணும், இல்லை தானாக படித்து பாஸ் ஆகணும். ரெண்டுத்தில் எதுவும் இல்லாமல் சும்மா தனத்துக்கு இருந்தோம் அப்படின்னா சாகும் வரை உள்ள நோயாம் சரிங்களா. வேலையெல்லாம் கிடைக்காது. ஒழுங்காக படிச்சிங்க அப்படின்னா ஒன்று நீங்களாக படிங்க, இல்லை மற்றவங்க சொல்லி கொடுத்து தேடி வச்சு படிங்க. சும்மா படிக்க சொல்லி கடமைக்கு இருக்காதிங்க. அதான் சொல்லுவாங்க ஏவவும் செய்கலான் சொன்னாலும் செய்யாமல் தான் தேரான் தானாகவும் அவ்வுயிர் செய்யாமல் போவோம் இருப்பவன் உயிர் அளவும் ஓர் நோய் சாகும் வரை உள்ள ஒரு நோய் சரிங்களா. அவ்வளோதான். புல்லறி வான்மை காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் சரிங்க. காணாதான் காணாதான் காட்டுவான் தான் காணான் கண்டானாம் தான் கண்டவாறு. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாகவே மாறுவான். மற்றவனுக்கு அறிவே இல்லை, அன்னி அவனுக்கு அட்வைஸ் பண்ணினா உனக்குமே அறிவில்லை. அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையனாக தோன்றுவான். அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அறிவாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அதாவது காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் காணாதான் பொருள் என்ன அறிவில்லாதவன் கண்டானாம் தான் கண்ட வாறு. அடுத்து வந்து இகல் என்னங்க. அதிகாரத்தின் பெயர் இகல். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கிடின். இன்பத்துள்ள இன்பம் பயக்கும், அதாவது துன்பத்தில் மனக்கசப்பும் என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம். அதாவது வந்து துன்பத்தில் நம்ம துன்பமாக இருப்போம், மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு துன்பமாக இருக்குது, மனக்கசப்பு போயிடுச்சுன்னா அதுவே சிறந்த என்ன சொல்லுவாங்க. இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் இகல்னா துன்பம், துன்பத்துள் துன்பம் கிடின் சரிங்களா. புரிஞ்சா. திருக்குறளை எப்படிலாம் கேட்கலன்னா, ஒன்று வார்த்தையை மிஸ் பண்ணி கேட்பாங்க, இல்லைன்னா பொருள் இருக்குல்ல அது கேட்பாங்க, இல்லை ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அறிஞ்ச பொருள் கேட்பாங்க, சம்டைம்ஸ் அணி கேட்பாங்க. குடிமை அடுக்கிய கோடி பேரிடும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அடுக்கிய கோடி பேரிடும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதே கிடையாதான். கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்ய மாட்டாங்களாம் சரிங்களா. அடுத்து வந்து சான்றாண்மை அன்புக்கு அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். ஏகதேச உறவுனே இது ரிப்பீட்டட் திருக்குறள். பிறடம் அன்பு பழிக்கும் நானு அன்பு பழிக்கு நானுதலும் நானுதலும் எடுக்கப்படுதல். அனைவரிடமும் இணக்கமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மை தாங்கும் தூண்கள் சரிங்களா. பிறரிடம் அன்பு பழிக்கும் நானுதலும் அனைவரிடமும் இணக்கமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மைக்கு தாங்கும் தூண்கள். அணி ஏகதேச உருவகணி அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. செயல் செய்பவரின் ஆற்றல் பணியுடன் நடத்தல் அதுவே சான்றோர்க்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி. செயல் செய்பவருடைய ஆற்றல் பணியுடன் நடத்தல் அதுவே சான்றோர்க்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர். ஊழி காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் மாறமாட்டார். ஏகதேச உருவகணி ரெண்டுமே சரிங்களா. ஊழினாலும் ஏகதேச உருவகணி அன்புனாலும் ஏகதேச உருவகணி. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படும் சரிங்களா. அடுத்து நானுடமைனா வெட்கப்படும் நானுதல் வெட்கப்படுது இல்லையா. பிறர் நான தக்கது தான் நானான் ஆயின் அறம் நான தக்கது உழைத்து. பிறர் நான தக்கது தான் நானான் ஆயின் அறம் நான தக்கது உழைத்து. பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாக இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். அதாவது வந்து மற்றவங்க பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாக இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும் சரிங்களா. உழவு சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை. அதிகாரம் உழவு சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை.
பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகுமா, அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. உழுவார் உலகத்தாருக்கு அணி சாரி ஆணி அஃதாற்றாது எழுவாறு எல்லாம் பொறுத்து. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றாது எழுவாறு எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி போன்றவர். ஏகதேச உருவ சரிங்களா. ஸோ இந்த அதிகாரத்தில் இது இந்த 9th 3rd part 2nd part அணின்னு கேட்டால் மூணு திருளுக்கு உழுவார் அப்படின்னா ஏகதேச உருவகணி, ஊழினா ஏகதேச உருவகணி, அன்பு நான் அதுவும் வந்து ஏகதேச உருவகணி சரிங்களா. மொத்தம் 10 திருக்குறள். 9th book மொத்தம் 30 திருக்குறள் இருக்குது, படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 question கன்ஃபார்மாக வரும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் சொல்லணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணணும்னா கால் பண்ணுங்கள்.